மன்னார் பட்டித்தோட்டம் மற்றும் பெரிய ஆகிய பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை அந்த பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் மன்னாரில் கடந்த மூன்று நாட்களில் ஒன்பது பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதிகள் முடக்கப்படுவதாக நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது மன்னார் இல்லத்தில் பணியாற்றிய கட்டடத் தொழிலாளி ஒருவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை அண்மையில் உறுதிப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர்களுடன் நெருங்கி பழகிய எட்டு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து குறித்த பகுதிகள் நேற்று முன்தினம் முதல் முடக்கப்பட்டு பின்னர் நேற்றிலிருந்து அவை விடுவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை இயக்கச்சி தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தலில் இருக்கும் ஆறு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் பூதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலிருந்தும் முன்னூற்று இருபது பேருக்கான கொரோனா பரிசோதனைகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இயக்கச்சி தனிமைப்படுத்தல் முகாமை சேர்ந்தவர்கள் அறுவரை தவிர ஏனையோருக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது